வணக்கம், நான் உங்கள் சீனு பேசுகிறேன். இன்றைய கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது க்ரியேட்டிவிட்டி. அது சம்மந்தமான ஒரு எக்ஸசைஸ் தான் இன்றைய கிளாஸில் பார்க்க போகிறோம். க்ரியேட்டிவிட்டி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ட்ராயிங் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ஐடியாஸ் பண்ண போகிறோம், அதை எவ்வளோ ஸ்பீடில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் இது. இந்த மாதிரி நிறையா ஸ்கொயர் போட்டுக்குங்க. நான் வந்து 6 போட்டிருக்கேன், நீங்கள் 10, 20, 50, 100 போட்டுக்கலாம். இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயரை இப்போ சமமாக 4 பிரிக்கணும். அதுதான் நீ எக்ஸசைஸு. ஃபஸ்ட்டில் வந்து இந்த பாக்ஸை நான் பிரித்து காட்டுறேன். நீங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணி கூட இந்த லைன்ஸை போட்டுக்கலாம். நான் ஸ்கேல் யூஸ் பண்ணல, கையால் தான் போடுறேன். ரெண்டு புள்ளி மட்டும் வச்சுட்டு அதை ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ 4 இன்ச்சு ஸ்கொயர் அப்படின்னா 2 இன்ச்சு 2 இன்ச்சுன்னு பிரித்து சமமாக 4 பிரிக்கணும். இப்போ இந்த பாக்ஸை வந்து 1, 2, 3, 4 பிரிச்சிட்டேன். 4 கட்டத்தோட அளவும் சமமாக தான் இருக்கும். இது ஒரு மெத்தட். இப்போ ரெண்டாவதாக இந்த பாக்ஸை பிரிக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு பிரித்த மாடல்லையே பிரிக்கக்கூடாது, இது வேறு மாடலில் பிரிக்கணும். வேறு எப்படி சமமாக 4 பிரிக்க முடியும் அப்படின்னு ஐடியா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து பிரித்ததை இப்போ சைட்லேருந்து கிராஸ் பண்ணி லைன் போடுறேன். இப்போ கிராஸாக லைன் போட்டாலும் சமமாக தான் இருக்கும். இப்போ இதுவும் 4 பிரிச்சிருக்கேன், சமமான பாக்ஸாக 1, 2, 3, 4. இப்போ அடுத்ததாக 3வதாக இருக்கிற இந்த பாக்ஸை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு யோசிங்க. உங்களால் இதை யோசிக்க முடியுதா? நம்ம வேகமாக அடுத்த ஐடியா க்ரியேட் பண்ணுறது தான் அந்த க்ரியேட்டிவிட்டி. அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ வேறு மெத்தடில் பிரிக்கிறேன். நான் ஸ்கேல் யூஸ் பண்ணாதனால புள்ளி வச்சு பார்க்குறேன், அது தப்பான புள்ளி ஆகிடுச்சு. இப்போ வந்து சரியான புள்ளியை மாற்றி வைக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு ஐடியாவுக்காக தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதனால் எல்லாம் சமமாக இல்லைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் கரெக்டாக ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இதெல்லாம் போட்டு பாருங்கள். இப்போ இன்னொரு மெத்தடு இது, 1, 2, 3, 4. இப்போ 3வதாக இந்த பாக்ஸை பிரிச்சுருக்கேன், இதுவும் சமமாக 4 பிரிச்சுருக்கேன். இது 3வது ஐடியா. இப்போ 4வதாக இந்த பாக்ஸை பிரிக்க போகிறோம், இது 4வது ஐடியா. நான் ஃபஸ்ட்டு படுக்க வாட்டில் போட்ட கூடை மாற்றி இப்போ நிற்கிற மாதிரியான லைன் போடுறேன். இதுவும் வந்து அடுத்த ஒரு டிசைன். இது 4வது மெத்தட். இப்போ வந்து எப்படின்னா, இந்த பாக்ஸோட இப்போ 4 இன்ச்சு பாக்ஸ் அப்படின்னா இது 1 இன்ச்சு, இப்போ அடுத்த பாக்ஸ் 1 இன்ச்சு, அதுக்கு அடுத்த பாக்ஸ் 1 இன்ச்சு, அதுக்கு அடுத்த பாக்ஸ் 1 இன்ச்சு அப்படின்னு கணக்கு பண்ணிக்கணும். மொத்தம் 4 பாக்ஸ், 4 சமமாக இருக்குது அப்படிங்கிறதான் இதோட கருத்து. இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், சமமாக பிரிக்கணும். அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். நம்ம பிரிக்கிறோம், நானும் வந்து 4 பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அப்படி பிரிக்கிறப்ப சில நேரத்தில் ஒரு பாக்ஸ் என்னது, ஒரு பாக்ஸ் பெருசுங்கிற மாதிரி உங்கள் ஐடியாஸ் மாறிடும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் சில நேரத்தில் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா, சமமாக பிரிக்கணுங்கிற ஐடியா மட்டும் இருக்காது, 4 பிரிக்கணுங்கிற ஐடியா மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுவீங்க, அந்த பாக்ஸை 4 பிரிச்சிடுவீங்க. ஆனால் ஒரு பாக்ஸ் பெருசு, ஒரு பாக்ஸ் சின்னதுன்னு போயிடும். அது வந்து தவறான மெத்தட். அப்படி நீங்கள் பிரிக்கிறப்ப 4 பாக்ஸ் சமமாக இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து டக்குன்னு ஒரு கரெக்டான ஐடியா வந்துடாது. இந்த மாதிரி தப்புலாம் பண்ணி தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும். அப்போ தவறான ஐடியாஸ் வரும்போது நீங்கள் அதை வந்து ஒதுக்கிடணும், அந்த பாக்ஸை அழைச்சிருங்க. புதுசாக கரெக்டான ஐடியாஸ் ரெடி பண்ணி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ 4 மெத்தட் நான் போட்டேன், இப்போ 5வது ஒரு மெத்தட் நான் போட்டு காட்டுறேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு யோசிக்கிறப்ப. அடுத்தது என்ன பண்ண முடியும், இதுக்கப்புறம் முடியவே முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் போட்ட லைன்ஸில் கிராஸ் வந்து கோடு பாக்ஸு லைட்டாக கொஞ்சம் கிராஸ் பண்ணி இப்படி மாற்றிருக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து அடுத்த மாடல் தான். கிட்டத்தட்ட அதே கொஞ்சம் மாற்றிருக்கிறோம். மாற்றினாலும் இது அடுத்த டிசைன்ஸ். இதுதான் நம்ம க்ரியேட்டிவிட்டி. ஒரு விஷயத்தை கொஞ்சம் எப்படி மாற்றுறோம், அந்த கொஞ்சம் மாற்றுறத வச்சு அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் லைட்டாக பெண்ட் பண்ணியிருக்கேன், எல்லா பாக்ஸையும் அந்த பெண்ட் இருக்கிறதுனால எல்லா பாக்ஸும் சமமாக இருக்குது.
ஒரு கோடை மட்டும் நான் பெயிண்ட் பண்ணிட்டு இன்னொரு கோடை பெயிண்ட் பண்ணலனா அது தப்பு. எல்லாத்துலேயும் அந்த பெயிண்டிங் இருக்கிறதுனால கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது நீங்கள் எப்படி பிரிக்கலாம், அந்த பாக்ஸை நான் பெயிண்ட் பண்ணி போட்ட மாதிரி இந்த லைன்ஸையும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அது தப்பு. ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இருக்கிற பாக்ஸ் சமமாக இருக்கும், சென்டரில் இருக்கிற ரெண்டு பாக்ஸ் சமமாக இருக்கும், ஆனால் நாலு பாக்ஸும் சமமாக இருக்காது. இதுவும் தப்பான மெத்தட். நம்ம லைன்ஸை வளைக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பான விஷயமும் பண்ணிடுவோம். நம்ம பண்ண வேண்டியது கரெக்டாக பண்ணணும். இந்த ஆறாவது பாக்ஸை நீங்கள் தான் போடணும், நான் போட மாட்டேன். இந்த மாதிரி கோடிக்கணக்கான வரைக்கும் பிரிக்க முடியும் கண்டிப்பாக. லைட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். எதுவுமே முடியாது, அடுத்த ஸ்டெப்பு முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ நான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக பண்ண ஆமாம் அடுத்த ஐடியா இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு எண்ணம் வந்திருக்கும். அது வந்து நீங்கள் பண்ண வரும், நமக்கு தெரியாமல் இருக்குமே தவிர ஆனால் முடியாமல் இருக்காது. இப்போ ஆறாவது பாக்ஸ் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். அதேமாதிரி ஏழு எட்டு அப்படின்னு அதிகமாக பண்ணி பாருங்கள், குறைஞ்சது ஒரு 20வது பண்ணி பாருங்கள். நீங்கள் எத்தனை பாக்ஸ் பிரிச்சிங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.